ஈரானால் அமெரிக்காவுக்குள் ஊடுருவ விடப்பட்ட ஸ்லீப்பர் செல்கள் எந்த நேரத்திலும் அமெரிக்காவில் தாக்குதலை நடத்தலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஸ்லீப்பர் செல்கள் என்பவர்கள் தாக்குதல் நடத்தும் ஒரு பகுதியில் ஊடுருவ விடப்பட்டிருப்பார்கள் அவர்கள் யார் என்பதை யாரும் அறிந்து கொள்ள முடியாமல் இயல்பு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் வேலைக்கு போவார்கள் சினிமாவுக்கு போவார்கள் என்று சர்வசாதாரணமாக கொண்டிருப்பார்கள் திடீரென ஒரு நாள் அவர்களுக்கு தகவல் வரும் தாக்க வேண்டிய இலக்கு தாக்க வேண்டிய முறை எல்லாமே இறுதி நேரத்திலேயே ஸ்லீப்பர் செல் ஆட்களுக்கு கூறப்படும் தாக்குதலுக்கு தேவையான ஆயுதங்கள் வெடிகுண்டுகள் அனைத்துமே இறுதி நேரத்தில் தான் கொடுக்கப்படும் உடனே ஸ்லீப்பர் செல்கள் அதுவரை இருந்து வந்த இயல்பு வாழ்க்கையிலிருந்து சடுதியாக மாறி தாக்குதல் நடத்துவார்கள் இப்படியான ஆட்கள் தான் அமெரிக்காவுக்குள் ஊடுருவி உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இது சும்மா ஒரு ஊடகம் கிளப்பிவிட்ட கதையல்ல அமெரிக்க காங்கிரசின் பாதுகாப்பு கமிட்டியில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யுஎஸ் காங்கிரஸின் பாதுகாப்பு கமிட்டி உறுப்பினர்களுக்கு ஒரு விஷயத்தை கூறும்போது அதற்கான ஆதாரங்கள் கையில் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஆதாரங்களை காட்டுமாறு அவர்கள் கேட்க முடியும் அதன் பின்னரே பாதுகாப்பை அதிகரிக்க அவர்கள் ஒப்புதல் கொடுப்பார்கள் அமெரிக்கா வாஷிங்டனில் ஹவுஸ் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி கமிட்டியின் தீவிரவாதம் மற்றும் உளவு தகவல் தொடர்பில் அறிக்கை கொடுத்துள்ள த ஃபவுண்டேஷன் ஃபார் டிஃபென்ஸ் டெமோக்ரேசியஸ் அமைப்பின் சீனியர் ஆய்வாளர் இரானிய நெட்வொர்க் அமெரிக்காவில் இயங்குவது நிச்சயம் அவர்கள் எந்த நேரத்திலும் செயற்படலாம் என்று கூறியுள்ள அவர் ஈரான் நேரடியாகவே தமது ஆட்களை வைத்தும் அமெரிக்காவுக்குள் தாக்குதல்களை நடத்தலாம் அல்லது இரானின் சார்பில் ஹிஸ்பல்லா இயக்கத்தின் ஆட்கள் அமெரிக்காவுக்குள் ஊடுருவி இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார் ஹிஸ்பல்லா இயக்கத்தின் ஆட்களாக இருந்தால் அமெரிக்காவுக்குள் தற்கொலை தாக்குதலுக்கும் வாய்ப்பு உள்ளதாக கருதுகிறார் அவர் இங்கு ஹிஸ்பல்லா இயக்கம் பற்றி ஏன் குறிப்பிடுகிறார்கள் தெரியுமா ஹிஸ்பல்லா இயக்கத்தின் பிரதான தளம் இருப்பது லெபனானில் லெபனான் போன்ற நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வருவது மிகவும் கடினம் தவிர லெபனான் உட்பட குறிப்பிட்ட சில நாடுகளில் இருந்து வரும் ஆட்கள் மீது அமெரிக்காவில் எஃபிஐ ஒரு கண் வைத்திருப்பார்கள் கண் வைக்கப்பட்டவரில் லேசாக சந்தேகம் ஏற்பட்டால் கண்ணை எடுத்து விடுவார்கள் அப்படியானால் இவர்கள் ஏன் பதறுகிறார்கள் அதற்கு காரணம் ஹிஸ்பல்லாவுக்கு அமெரிக்காவுக்கு வருவதற்கு வேறு ஒரு ரூட் இருக்கிறது அதுதான் லாட்டின் அமெரிக்க நாடுகளின் ரூட் தென் அமெரிக்காவில் உள்ள லாட்டின் அமெரிக்க நாடுகளில் உதாரணமாக பிரேசில் கொலம்பியா வெனிசுவலா போன்ற நாடுகளில் ஹிஸ்பல்லாவுக்கு இயங்கு தளங்கள் உள்ளன சில லாட்டின் அமெரிக்க நாடுகளில் ஹிஸ்பல்லா வெளிப்படையாகவே இயங்குகிறது அந்த நாட்டவர்களில் சிலரும் ஹிஸ்பல்லாவில் உள்ளார்கள் அப்படியான பின்னணி உள்ள ஒருவரால் அமெரிக்காவுக்குள் ஊடுருவ முடியும் அமெரிக்க காங்கிரசின் பாதுகாப்பு கமிட்டியில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஹிஸ்பல்லா இயக்கத்தின் பெயரும் பிரஸ்தாபிக்கப்பட்டிருப்பதால் அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ இந்த லாட்டின் அமெரிக்க ரூட்டை உன்னிப்பாக கவனிக்கும் என ஊகிக்கலாம்